ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் ஒருவேளை உபுண்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உபுண்டு இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது அவசியம். இந்த வீடியோவில் உபுண்டு இன்ஸ்டால் பண்ண உடனே என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். என்னோடய பேர் ஜெஸ்வின். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உபுண்டு 20.04 இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுடைய வெல்கம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். லைவ் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சிஸ்டத்துக்கு தேவையான ஒரு சில செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறதுக்கான பெர்மிஷன், அது வந்து முதல்ல வந்து பண்ண சொல்லி உபுண்டு சிஸ்டம் வந்து கேட்கும். அதுக்கு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும். நாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப குயிக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக மட்டும் நம்ம பார்த்துட்டு உடனடியாக நம்ம அடுத்தல் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து உங்களுக்கு டீஃபால்ட்டாக உபுண்டு 20.04 எல்டிஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், முதலாவது நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாலேஷன் டிப்ஸ் சொல்கிறேன். உபுண்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே இன்டர்நெட் கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே அது வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணும். அது வந்து தேவையில்லாமல் உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் டைமை வந்து ரொம்ப அதிகமாக்கிறோம். அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் டவுன்லோட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து உங்களுடைய இன்டர்நெட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா ரைட் சைடு டாப் கார்னரில் ஒரு சின்ன ஒரு முக்கோண மாதிரி ஒரு அம்புக்குறி இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வைஃபை செட்டிங்ஸ்க்குள்ளே நீங்கள் போகலாம். உங்களுடைய வைஃபையோட நேம் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வைஃபைக்கு உடைய பாஸ்வேர்டு உடனே அந்த இடத்துல போட வேண்டியது இருக்கும். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்ட உடனே உங்களோட வைஃபை வந்து கனெக்ட் ஆயிரும். உபுண்டு 20.04 அதாவது 2020 வருஷம் 4வது மாதத்தில் இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உடனடியாக அந்த அப்டேட்டை பண்ண சொல்லி கேட்கும். இமீடியட்டாக வந்து நீங்கள் இந்த அப்டேட் பண்ணிடுறது நல்லது. எப்போவுமே இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உடனடியாக அந்த எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ், அதில் காட்டுற ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். ஆன்லைன் அக்கௌண்ட் ஏதாவது நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நாம் இப்போது அந்த லைவ் பேட்ச் அப்படிங்கிறத வந்து நாம் செட்டப் பண்ணிடலாம். அது ரொம்பவே முக்கியமானது. செட்டப் லைவ் பேட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு அத்தென்டிகேட் பண்ண சொல்லும். இது வந்து உங்களுடைய சிஸ்டம் பாஸ்வேர்டு, உங்களுடைய கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு. அதை போட்டு நீங்கள் வந்து அதை அத்தென்டிகேட் பண்ணிக்கோங்க. உப்ஸ், ஏதோ தப்பாக போட்டுட்டேன். ஓகே, உங்களுடைய கம்ப்யூட்டருக்கான அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல சரியாக போடுங்க. உபுண்டு 1 அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால் லைவ் பேட்ச் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். சைன்இன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு உபுண்டு 1 அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதில் வந்து ஐ வாண்ட் டு ரிஜிஸ்டர் ஃபார் அன் அக்கௌண்ட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து உபுண்டு 1க்கான அக்கௌண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கும், ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். எனக்கு ஏற்கனவே வந்து உபுண்டு 1 அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் வந்து அதை கொடுத்து உள்ள நான் என்டர் பண்ண போகிறேன். இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்து உபுண்டு 1 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் அந்த இடத்துல கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல நீங்கள் உபுண்டு 1 கிரியேட் பண்ணும்போது அதில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணணும். இது வந்து சிஸ்டம் பாஸ்வேர்டு இல்லை, கம்ப்யூட்டர் நீங்கள் லாகின் பண்ணும்போது கொடுக்குற பாஸ்வேர்டு இல்லை. உபுண்டு 1 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அதில் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமா க்ரீன் கலரில் இருக்கிற கனெக்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளவுதான், லைவ் பேட்ச் வந்து நாம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதே விண்டோவில் ரைட் சைடில் டாப்பில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கிற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உபுண்டு சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறவங்க உங்களுடைய சிஸ்டத்தில் இருந்து நீங்கள் எந்த மாதிரியான மாடல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க, அந்த சாஃப்ட்வேர் எந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷன் ஆகுது, எதுவும் ப்ராப்ளம் வருதா, அப்படி ப்ராப்ளம் வந்தால்
அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு சில டேட்டா வந்து கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. உபுண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் உபுண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் ஃப்ரீ தான். உலகம் முழுக்க இருக்கிற நிறைய நல்ல உள்ளங்கள், நல்ல திறமை உள்ளவங்க இதை வந்து இலவசமாக மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இதை உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் நான் என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக என்னுடைய சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ் சென்ட் சிஸ்டம் இன்ஃபோ டு கனானிக்கல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா நோ டோன்ட் சென்ட் சிஸ்டம் இன்ஃபோ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் தைரியமாக செலக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உபுண்டு வந்து உங்களுடைய எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் வந்து அவங்க காப்பி பண்ண மாட்டாங்க. அதனால் தைரியமாக வந்து நீங்கள் எஸ் கொடுக்கலாம். விண்டோவுடைய டாப் ரைட்டில் நெக்ஸ்ட்னு சொல்லி இருக்கிற க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லொக்கேஷன் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து லொக்கேஷன்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டர் இருக்கிற லொக்கேஷனை ரீட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் அந்த இடத்துல கேட்கும். லொக்கேஷன் சர்வீஸ் வந்து உபுண்டுவுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. ஆனால் வந்து உங்களுடைய வெதர் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜன்னலுலேயே வெளியே பார்த்தாலே வெதர் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் வந்து நான் லொக்கேஷன் சர்வீஸ் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன். பொதுவாக அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப அதிகமாக அட்வான்டேஜ் எடுக்கிறது வந்து ஃபேஸ்புக் கூகுள் மாதிரியான கம்பெனிஸ் தான். அதனால் வந்து நான் லொக்கேஷன் வந்து ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். திரும்பவும் விண்டோவில் ரைட் சைடில் க்ரீன் கலரில் நெக்ஸ்ட் சொல்லி இருக்கிற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். நம்முடைய இனிஷியல் செட்டப் வந்து முடிஞ்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றி. நீங்கள் ஒருவேளை இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.